ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிஐ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காலையில் அவசரத்துக்கு காய் குழம்புன்னு தனித்தனியாக பண்ணுறத விட சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் 10 நிமிஷத்தில் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாமளும் இதை சாப்பிட்லாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு வெங்காயம் 2, தக்காளி 2 நீட் வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு 1 கைப்பிடி அளவு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 1 குத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு புதினா மல்லி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தாளிசம் பண்ணுறதுக்கு பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், அத்திப்பூ, கல்பாசி, பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். சாப்பாடு ரெடி பண்ணும்போது ஊற வச்சா போதும். குக்கரை அடுப்பில் வச்சு 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு, தாளிசம் பண்ண வேண்டியதை அதில் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம், பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததும் 1 கொத்து கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துடலாம். வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/3 ஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை மட்டும் சேர்த்துடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். காய்கறி சேர்த்து 10 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். காய்கறிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். காய்கறி வதக்கும்போது கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. தக்காளி 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா 1/3 ஸ்பூன் தயிரும் கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். பிரியாணி பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் எல்லாத்தையும் இப்போ காய்கறியில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். உப்பு மசாலா எல்லாம் காயில் சேர்ந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் இந்தமாரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி இலை 2 சேர்த்துடலாம். 1 நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வைக்கும்போது அரிசியை கழுவி ஊற வச்சுட்டு ரெடி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசி 2 டம்ளர் வந்தது, நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்தது கரெக்டாக இருக்குது, டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் தேவைன்னு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நீங்கள் தேவைன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைனாலும் கூட கூட கொஞ்சம் சேர்த்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 1 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு 1 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 1 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணலாம். 1 விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டேன், பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. சாதத்தை லைட்டாக கிளறி விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்கு, செம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நாமளும் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு சைடிஷாக வெங்காய தயிர் பச்சடி வைக்கலாம். நான் முட்டை பொரியல் வச்சுருக்கேன், 2 செம டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.